பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் திருநாமத்தினாலே ஆமேன். கிறிஸ்துவர்கள் எங்களுக்கு மிகவும் பிரியமானவர்களே, இந்த மகிழ்ச்சியான வேளையில் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். சிறப்பாக தமிழகத்தின் தென்கோடியாம் சாத்தூர் குருசேகரத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் இப்போதும் சாத்தூர் குருசேகரத்தின் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக லூத்ரன் பிரேயர் அவர் நடத்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய அருமையான குருசேகர பெண்கள் அனைவரும் இணைந்து தங்களால் இயன்ற வகையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கவும் சிறப்பாக ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கவும் காத்திருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த நல்வேளையை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றித்தருவாராக. இந்த வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய நம்முடைய திருச்சபைக்கும் மகாகணம் பேராயரையா அவர்களுக்கும் இந்த நல்வேளையில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தேவன் தாமே இந்த நிகழ்வை ஆசீர்வதித்து அநேகருக்கு இது ஆசீர்வாதமாக அமைய அருள் செய்வாராக. ஆமீன். ஜபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உன்னதமான தேவனே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா இப்போதும் சாமி ஆண்டவரே, சாத்தூர் குருசேகர இயேசு அன்பர் ஆலயத்தின் மூலமாக நடைபெறுகிற இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இதில் இணைந்து ஜெபிக்கிற ஆண்டவரை, இதை பார்க்க போகிற ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஏறெடுக்க போகிற ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் தேவன் தாமே அங்கீகரித்து ஆசீர்வதித்து ஆண்டவரை இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக்கி தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜப வேலைக்கான வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம்
இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் முடிய. அப்பொழுது பன்னிரண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பதே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வேலைக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ இந்த செய்தியை வழங்க எனக்கு கொடுத்த நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலுமாக நான் எடுத்த தலைப்பு, ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை பற்றி எடுக்க வந்து எனக்கு ஆலோசனை கொடுத்தார். அதன்படி எடுக்கிறேன். விசுவாசம் வந்து ரொம்ப பெரிதான காரியம். நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அன்பு மூன்றுமே இருக்கணும். அதில் முக்கியமானது வந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கொண்டு இருக்கிற விசுவாசம், நம்பிக்கை தான். அந்த விசுவாசத்தை பற்றி தான் நான் எடுக்க போகிறேன். இந்த விசுவாசத்தை பற்றி நான் எடுக்க நினைத்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் முதல் முப்பத்தி நான்காம் வசனம் வரைக்கும். அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவர்களை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் என்பது. இந்த இடத்துல வந்து ஆண்டவர் விசுவாசத்தை பார்க்குறாரு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வேதனை நீங்கி சுகமாயிரு, சமாதானத்தோடே போ என்று சொன்னார். அதுபோல் ஆண்டவர் நம்மிடத்துலேயும் விசுவாசமாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை வந்து குறிப்பிடுறாரு. நம்ம வாழ்க்கையிலையும் எவ்வளவோ பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாம் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக விளங்கும். அதே போல் இன்னொரு வசனத்தையும் நான் எடுத்து சொல்கிறேன், அதை யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியா கேட்குறேன். மார்க் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து டு முப்பது, யாராவது வாசித்தால் நல்லமா இருக்கும். நான் வாசி. அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபேனிக்கியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாக இருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும்
மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அவள் அந்த அசுத்தாவி பிடித்திருந்த சிறு பெண்ணின் தாயாகி ஒரு ஸ்திரீ அவள் கேள்விப்பட்டு பாதத்தில் விழுந்து கெஞ்சி கேட்குறா. அப்போ பிசாசை துரத்தி விடும்படி வேண்டி கொண்டாள். அவர் சொன்னார், நாய்க்குட்டிகளுக்கு பிள்ளைகளுடைய அப்பத்தை போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னார். அப்படியும் அவள் வந்து தன் விசுவாசத்தை வந்து உறுதியாக பிடித்து கொண்டு, எப்படியாவது நம்ம மகளுக்கு சுகம் கிடைக்கணும், கண்டிப்பாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு அவரை நோக்கி திரும்ப பார்த்தாள். அப்பொழுது நீங்கள் அவர் வந்து நாய்க்குட்டிகளுக்கு சமானமாக நம்மளை சொன்னாலும் நம்ம விசுவாசத்தை விடாமல் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் சுகம் கொடுப்பார்னு அவளுக்கு நல்லா தெரிந்திருந்தது ஆண்டவரை பற்றி. அதனால் விசுவாசத்தை விடாமல் அவள் வந்து வீட்டில் போய் தன் மகள் சுகமாக இருக்கிறாளான்னு பார்க்கும்போது சுகமாக இருந்தா. அது வந்து அவளுக்கு ரொம்ப விசுவாசத்தை இன்னும் அதிகமாக கூட்டுச்சு. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலையும் விசுவாசத்தை பிடித்து கொண்டு ஆண்டவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம வேண்டிக் கொள்ளும்போது ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய விசுவாசத்தை அவர் வந்து கனம் பண்ணி நம்மளுக்கு சுகமும் இதுவும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளையெல்லாம் ஆசீர்வதிப்பாராக. தேசத்திற்காக ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரமபிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக மது பாதத்தில் வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த தேசத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களை எல்லாவற்றையும் அறிந்த கர்த்த நீர் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தின் தலைவர்களுக்காக மது பாதத்தில் வருகிறோம் அப்பா. தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க. இந்த கொரோனா சமயத்தில் ஆண்டவரே, என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாது இருக்கிற அந்த தலைவர்களுக்கு ஆண்டவரே, ஒவ்வொரு காரியத்தை நீர் தெரியப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சிரமப்பா. விசேஷமாக எங்கள் பிரதம அதிகாரிகளையும், ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களையும், ஒவ்வொரு துறையில் உள்ள அதிகாரிகளையும் அது பார்த்து நினைக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரும் ஆண்டவரே, இந்த ஏழை எளிய மக்கள்களுக்கு ஆண்டவரே என்னென்ன தேவைகளோ அவைகள் சரியான முறையில் சரியான நேரத்தில் சந்திக்கப்பட நீர் கிருபை பாராட்டுங்கப்பா. அநேக இடங்களிலே ஆண்டவரே வரக்கூடிய
அநேக ஆசீர்வாதங்களை அவர்கள் வரைக்கும் வந்து எட்டாதபடிக்கு ஆண்டவரே அநேகர் பலவிதமான கஷ்டத்தில் இருக்கிறார் சுவாமி. ஆண்டவரே அந்த அதிகாரிகள் கண்களுக்கு தயவு கிடைக்கும், அந்த ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் சரியான நேரத்தில் கிடைக்கவும் இருக்கிறவே பாராட்டுங்கப்பா. எங்கள் தேசத்தை வாட்டி கொண்டு இருக்கிற இந்த கொரோனா நோய்க்காக உமது பார்த்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அநேக இடங்களில் அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் கேள்விப்படுகிறோமப்பா. அப்பா நீர் மனம் இறங்க கர்த்தாவே, நாங்கள் பாவிகள் சுவாமி, தேசத்தின் பாவத்தினால் ஆண்டவரே இந்த கொடிய நோய் எங்களை தாக்குகிறது என்பதை நாங்கள் அறிகிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னிங்க அப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்கள் எங்கள் நோய்களுக்கு ஆண்டவரே ஒரு காரணமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. எங்கள் பாவங்களை தயவாக பொறுத்து மன்னிங்க. இங்கே தேசத்தில் நடக்கக்கூடிய எல்லா பாவ காரியங்களையும் அது பார்த்து நினைக்கிறோம் சுவாமி. எல்லா அருவறுப்பான காரியங்களையும் எங்கள் தேசத்தை விட்டு அகற்ற வேண்டுமாய் கெஞ்சிறோம் அப்பா. அப்படியாக அந்த நோய் தொற்றும் எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போக நிற்கிறே பாராட்டுங்க அப்பான. தேசத்தில் நடக்கக்கூடிய ஊழியங்களுக்காக பார்த்து வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஊழியக்காரர்களுக்கு அநேக இடங்களிலே அநேக உபத்திரவங்கள் துன்பங்கள் வருகிறதாக நாங்கள் அறிகிறோம் அப்பா. அப்படிப்பட்ட இடங்களில் ஆண்டவரே நீர் கிருபையாக இறங்குங்க. அவர்களுக்கு யாரார் துன்பத்தை கொடுக்கிறார்களோ அவர்கள் மனதில் நீங்கள் பேசுங்கப்பா. ஆண்டவரே அவர்கள் மூலமாகவே உங்கள் சுவிசேஷம் பரவத்தக்கதாக ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாய் கெஞ்சிறோம் அப்பா. அப்பா அந்த ஊழியர்களுக்கு என்னென்ன தேவைகளை எல்லாம் சந்திக்கப்பட நிற்கிறே பாராட்டுங்கப்பா. இன்னும் விசேஷமாக எங்கள் தமிழகத்துக்காக பார்த்து வருகிறோம். தமிழக முதலமைச்சர்கள் மற்ற அமைச்சர்கள் துறைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் கெஞ்சிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தமிழகத்தில் ஆண்டவரே நம் பாடசாலைகள் திறக்காதபடிக்கு ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே வீட்டில் இருந்து கொண்டு வினான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார் சுவாமி. அப்பா நீர் மனம் இறங்க சீக்கிரமாக ஆண்டவரே இந்த நோய் தொற்றுகள் நீங்களை விட்டு நீங்கவும் ஆண்டவரே இந்த பாடசாலைகள் கல்லூரிகள் திறக்கவும் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க. பிள்ளையுடைய படிப்பின் காரியங்கள் ஆண்டவரே எவ்வளவோ பழகி கொண்டு இருக்கிறார் சுவாமி. பிசாசானவன் எப்படியெல்லாம் பிள்ளைகளை வஞ்சிக்கலாமோ அந்த விதத்திலே ஆண்டவரே பிள்ளைகளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான்ப்பா. அப்பா நீ மனம் இறங்கி ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு சீக்கிரமாக அந்த கல்வி சாலைகள் கல்லூரிகள் திறக்கவும் அவர்கள் எப்பொழுதும் போல ரெகுலராக ஆண்டவரே தங்களுடைய பள்ளிகளுக்கு காலேஜுகளுக்கு சென்று தங்கள் பாடங்களை படித்து தங்கள் அறிவை பெருக்கிக் கொள்ள நிற்கிறே பாராட்டுங்க. இந்த காலத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ளத்தக்கதாக உமது வேதத்தில் அதிகமாக பிரியமாக இருந்து ஆண்டவரே தங்களுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணாக கழிக்காதபடிக்கு ஆண்டவரே உமது சத்தியத்தை அறிகிற அறிவில் அதிகமாக வளர நிற்கிறே பாராட்டுங்க. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. தேசத்தின் நிலைமையை அறிந்து ஆண்டவரே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே பெற்றோர்களின் வழிநடத்தவனுமாய் கெஞ்சிறோம். இன்னும் மீதியான நேரத்தில் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் கேட்கக்கூடிய எல்லா ஜெப விண்ணப்பங்களுக்கும் நீர் ஆமென்றும் ஆமேன் என்றும் பதில் தர போயிருக்காக நன்றியோடும் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் அப்பா. துதி கன மயிமை எல்லாற்றையும் அமைக்க செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது நம் திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் ஜெபம். எங்களை நேசிக்கிறதான் நல்ல பரலோக தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சோதிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரீர் நாங்கள் ஆண்டவரே இந்த லுத்தரன் ஜெப நேரத்திலும் கூட ஆண்டவரே எங்கள் திருச்சபைக்காக உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல திருச்சபை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் தெரிந்து கொண்ட பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுக்கு நல்லதொரு ஆலயத்தை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல போதகர்களை தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே நல்ல பேராயரை தந்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நல்ல ஆலோசனை சங்கத்தை தந்திருக்கிறீர் ஐயா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொரு ஆண்டவரே எங்கள் திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் கர்த்த. தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தாமே நீர் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே திருச்சபைக்கும் ஆண்டவரே எங்கள் தேசத்திற்கும் கர்த்தருக்கும் கர்த்தாவே பயனுள்ள பாத்திரமாய் கர்த்து நாங்கள் விளங்கும்படியாய் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவர் எங்கள் ஒவ்வொரு சபைகளிலும் கூட கர்த்தாவே தேவரீர் இருக்கிற போதகர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஆண்டவரே நாங்கள் சபை மக்கள் ஆண்டவரே ஒரு மனதோடு கூட கர்த்தாவே ஒற்றுமையாக இருந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நீ தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களுடைய காணப்படுகிறதான கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா வேறுபாடுகள் கர்த்தாவே ஆண்டவரே பதவிகள் கர்த்தாவே பண ஆசைகள் எல்லாவற்றில் இருந்தும் கர்த்தர் எங்களுக்கு விடுதலை ஆண்டவரே நீர் விடுதலை கொடுக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க வருகிற நாங்கள் தாமே கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே உண்மையுள்ள மனதோடு கர்த்தருக்கு பிரியமுள்ள ஆண்டவரே இருதயத்தோடு நாங்கள் வரத்துக்குதான கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாரும் சுவாமி.
கடந்த நாட்களிலும் கூட கத்தாவே ஆராதனைகள் தடைபட்டிருந்த காலத்திலும் கூட எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் கேட்டு மீண்டுமாய் நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க கத்தர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மக்கு ஸ்தோத்திரம் கத்தாவே. இன்னும் கூட கத்தாவே எங்கள் திருச்சபையிலே நடக்கிறதான எல்லா வித ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவனாகிய கத்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சிறுமைப்பட்டவர்களுடைய ஆண்டவரே சிறுமையை அற்பமாக எண்ணாதிருக்கிற தேவனையா ஆண்டவரே, சிறுமைப்பட்டவர்கள் மத்தியில் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கத்த நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே கிராம சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் கத்தர். அந்த மத்தியிலே கத்தாவே தேவரே நீர் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே ஆத்மா ஆதாயத்தையும் கத்த நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் நடைபெறுகிற பெண்கள் ஐக்கிய சங்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இன்னும் இதை வளர்ந்து பெருகி கத்தாவே நாங்கள் அனைவரும் கத்தருக்கு ஆண்டவரே திருச்சபைக்கு தூண்களாய் நிற்க கத்த நீர் கிருபை தருபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வாலிப ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வாலிப பிள்ளைகளை கத்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கத்த நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் கத்தாவே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தாரும் தகப்பனே. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும் தகப்பனே. திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திரு ஆண்டவரை ஏற்ற துணையை கத்தர் நீ தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. இன்னும் கூட சுவாமி கத்தாவே ஆண்டவரே மருத்துவ ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கல்வி நிறுவனங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் கூட எஸ்சிடிபி ஊழியங்கள் ஒவ்வொரு ஊழியங்கள் இசட்எம்எம் ஊழியங்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். எல்லா ஊழியங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து ஆத்ம பாரம் ஒன்றே எங்களுடைய ஆண்டவரை திருச்சபையின் மூச்சா இருக்கத்தக்கதான கிருபிகளை கத்தர் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் கத்தர் நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். எங்கள் திருச்சபை கத்தருக்கு உகந்த ஆண்டவரை அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியாய் விளங்க கத்தர் நீர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை உமக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. பெண்களுக்காக நாம் இணைந்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே சுவாமி ஆண்டவரே பெண்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பெண்களாகி எங்களுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபை பெரியது சுவாமி. ஆண்டவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே நீர் எங்களை பெண்களாய் ஆண்டவரே ஒரு பெண்ணாய் படைத்திருக்கிறீர். அதற்காக நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எந்த நோக்கத்தோடு படைத்தீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற நல்ல பெண்களாக காணப்பட தேவன் கிருபை செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இப்போது சுவாமி இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணிற்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த கிருபைக்கு ஆண்டவரை தகுந்த விதமாய் ஒவ்வொரு பெண்ணும் குடும்பத்திலே ஆண்டவரை இயேசுப்பா நல்ல ஒரு முன்மாதிரியாக காணப்பட தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை தாரும். நல்ல ஆண்டவரை இயேசுப்பா விவேகத்தை தாரும். நல்ல பலனை சரீரத்தில் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரை குடும்பம் ஆண்டவரை அது கட்டப்படுவதற்கு ஸ்திரீயானவள் மிக முக்கிய பங்கு அளிக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு பெண்ணும் உணர்ந்து சுவாமி குடும்பத்தை சரியாய் உமக்குள்ளாக கட்ட நீர் கிருபை தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பெண்ணையும் தேவன் பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவர். இது கடைசி காலமாக இருக்கிறபடினாலே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுக்காக நம்முடைய பாதத்தில் வருகிறோம் சுவாமி. மனவேதனையோடு சஞ்சலத்தோடு நம்முடைய பாதத்தில் ஒவ்வொரு பெண்ணையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவன் ஆண்டவரை இந்த ஆண்டவரை கட்டிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு பெண்ணும் ஆண்டவரை சுதந்திரமாய் ஆண்டவரை தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்கு வேண்டிய நல்ல பாதைகளை காட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எதிராக ஆண்டவரை செயல்படுகிற எல்லா சாத்தானின் அந்தகார சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி போடுகிறோம் சுவாமி. ஆண்டவரை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேண்டிய ஆண்டவரை பாதுகாப்பை நீ ஆண்டவரை பரத்திலிருந்து நீ தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். எங்களுக்கு அடைக்கலமாய் எங்களுக்கு கோட்டையாய் கண்மலையாய் தேவன் இருக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரை இந்த குற்றத்தில் ஈடுபடுகிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பேச வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் நீர் பேசு சுவாமி. சிறு பிள்ளைகளுக்கு எதிரான கொடுமைகள் ஆண்டவரை எஸ்ஸப்பா நீர் கிருபையாக இறங்கி இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எந்த பிள்ளைகளுக்கு வராதபடிக்கு தேவன் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக வைத்து நீர் பராமரிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் தேவன் ஆண்டவரை உம்முடைய தேவ தூதர்களை கொண்டு பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் ஆண்டவர் எங்களுடைய கிறிஸ்தவ பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் முழங்கால்களை நாங்கள் முடக்கி எங்களுடைய குடும்பங்களை ஆண்டவரே இயேசப்பா சரியாய் நடத்தி செல்வதற்கு வேண்டிய நல்ல ஆண்டவரே இயேசப்பா கிருபைகளை நீர் பரத்திலிருந்து தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை பெண்கள் ஆண்டவரே விசேஷமாய் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதியும் வல்லெடுத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
வாலிபர்களுக்காக சிறுவர்களுக்காக ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, மே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாதி கர்த்தரே, மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்தாவியை மே வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்கு அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக தகப்பனே உடைய பாதத்தில் வருகிறோம் தகப்பனே. எங்களுக்கு கொடுத்த அந்த வாலிபர்கள், சிறுவர்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவை குழந்தைகளுக்காக உடைய பாதத்தில் வருகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ பாதுகாத்து வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதிக்கப்படாதபடி எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாலிபர்கள், சிறுவர்கள் கர்த்தாவை மனநிலையிலே பாதிக்கப்படாதபடி தேவன் பாதுகாத்து வருகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவை ஒவ்வொரு குடும்பத்திலேயும் கர்த்தாவை சமாதானத்தை பிள்ளைகள் கொண்டு வருகிறவர்களாக இருக்கும்படியாய் கர்த்தனை கிருபை செய்யுங்க தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் நல்ல ஒரு சிந்தனையை கர்த்தனை கொடுக்கும்படியான் ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியான கிருபை வரங்களை அவர்களுக்கு கொடுக்கும்படியான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனை கர்த்தாவை எங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர் தரிசனங்களை காணும்படியான கர்த்தாவை காரியங்களின் வெளிப்படுத்தும்படியான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளும் கர்த்தாவே மண்டையில் இன்னும் நெருங்கி சேரும்படியாய் கர்த்தாவே நீர் அழைத்திருக்கிற தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அவர்களும் கர்த்தாவுடைய பாதத்தை தேடி வருகிறவர்களாய் அநேக கர்த்தாவை அறிந்து கொள்ள தகப்பனே நீர் கர்த்தாவே கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் உண்மை வெளிப்படுத்துவீராகப்பா. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நம் வாலிபர்களுக்காக விசேஷமாக வருகிறோம் தகப்பனே. அவர்கள் கர்த்தாவே இந்த காலங்களிலே கல்லூரிகள் திறக்கப்படாமல் இருந்தாலும் தகப்பனே அவர்கள் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் சிந்தனைகளை வீணான சிந்தனைகளை கொண்டு வராதபடியும் தகப்பனே மொபைல் மூலமாகவும் கர்த்தா வீணான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மூலமாகவும் பாதிக்கப்படாதபடி தேவன் ஆளுகை செய்யும்படியான் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் கர்த்தா பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியான கிருபை கர்த்தனை கொடுக்கும்படியான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருக்கும் தேவையான ஞானத்தை கர்த்தனை கொடுங்க. சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தனை இன்னும் வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆவியின் வெளனாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்னும் மதுபானத்தினாலே போதை பழக்க வழக்கங்களாலே அடிமைப்பட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு அவனுடைய கரத்தில் வருகிறோம் தகப்பனே. அப்பா அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து விடுதலை ஆகவும் கர்த்தருடைய சுகத்தை பெற்றுக்கொள்ளவும் உங்களுடைய ஆவியினாலே நிரப்பப்பட்டு விடுதலை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தனை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் வேத வசனத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உண்மை குறித்து அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுமே அறிந்து கொள்ளும்படியான கர்த்தாவை கிருபை வரங்களை அவர்களுக்கு தாங்க தகப்பனே. கடைசி நாட்களில் மாம்சமானே அவர் மேலே ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் தாமே இப்படிப்பட்ட பிள்ளைகள் மேலே கர்த்தாவுடைய ஆவியை ஊற்றி தீர்க்க தரிசன வரங்கள்னாலே அவர்களை நிரப்பி தகப்பனே பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளவும் கர்த்தருடைய நாமத்துக்கு தகப்பனே சிறந்தவர்களாக விளங்கவும் கர்த்தனீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அநேகரை ஊழியர்களாக கர்த்தனீர் எடுத்து பயன்படுத்துங்க. ஆத்மாக்களை குறித்த பாரத்தை உங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு கர்த்தனீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பரே கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த வேலையை கூட நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோங்க தகப்பனே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே முடத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா, எங்கள் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் தெரியப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோமையா. அப்பா நீர் உலகத்தில் வந்து ஆண்டவரே நீர் ஊழியம் செய்த போது கூட ஆவிகளை ரட்சிக்க கிறிஸ்தேசு உலகத்திற்கு வந்தார் என்று எழுதியிருக்கிறது தகப்பனே. அதுபோல நீர் வியாதியஸ்தர்களையும் சுகமாக்க வந்தீர்க்கத்தாவே. உம்முடைய குணமளிக்கும் வல்லமை ஆண்டவரே புறப்பட்டு வந்ததே தகப்பனே. ஸ்தோத்திரமையா, நாங்கள் வேதத்திலே ஆண்டவரை வாசிக்கிறோம் தகப்பனே. மார்க்கு சுவிசேஷத்திலே நாங்கள் வாசித்தபடி ஆண்டவரே பெரும்பாடுள்ள ஸ்திரீயையும் நீர் சுகமாக்கி நிற்கத்தாவே ஆண்டவரே. அவருக்கே ஆண்டவரே அவளுக்கே தெரியாமல் ஆண்டவருடைய வல்லமை புறப்பட்டு போனதை அறிந்தீரே கத்தாவே. அதுபோல நீர் சுகமாக்கினீர். அதுபோல ஆண்டவரே லாசருவை கூட மறித்த நாலு நாளாகியும் ஆண்டவரே அவனை உயிரோடு எழுப்பி ஆண்டவரே வெளியே வா என்று சொல்லி உயிரோடு எழுப்பு நீரே தகப்பனே. நீர் சுகந்தர வல்லவர் கர்த்தாவே, நல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரமையாம் ஆண்டவரே. வியாதியஸ்தர்களை சுகமாக்க வந்தவர் இதோ இந்த கொடிதான காலத்திலே நாங்கள் இருக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரமையா, கொரோனா என்ற கொள்ளை நோய் ஆண்டவரே மக்களை மிகவும் பாதிக்கிறது தகப்பனே.
அந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆண்டவரே நீ ரட்சிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா எல்லா கொள்ளை நோயும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன் என்று சொல்லி கொள்ளை நோயை ஆண்டவரே ஜெபித்து ஆண்டவரே நம்முடைய குணமளிக்கும் வல்லமையினால் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்தருளுங்க ஐயா ஆண்டவரே இந்த எவ்வளவோ வியாதிகள் கர்த்தாவே இந்த நேரத்தில் ஆண்டவரே இருதய வேதனை உள்ளவர்களையும் ஆண்டவரே நீர் சுகமாக்க வல்லவராயிருக்கிறீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா இந்த பயங்கரமான கேன்சர் நோயிலிருந்து ஆண்டவரே விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஐயா ஹல்லேலூயா ஆண்டவரே இந்த திமிர்வாதக்காரனை போல ஆண்டோரே பக்கவாத நோய்களாலும் வாத நோய்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரமையா எங்கள் சபையில் உள்ள ஆண்டோரே வயதானவர்களை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம் தகப்பனே நீர் எவ்வளவோ பேருக்கு நல்ல சுகம் கொடுத்து பலன் கொடுத்து ஆசீர்வதித்து வருகிறீர்க்கத்தாவே அது போல எங்கள் சபையில் உள்ள வயதானவர்களையும் ஆண்டோரே நோயினால் வாடுகிற மக்களையும் சிறு பிள்ளைகளையும் நீ தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே ஸ்தோத்திரமையா நீர் சுகமளிக்க வல்லவர் கர்த்தாவே உம்முடைய குணமளிக்கும் வல்லமை புறப்பட்டு வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே அப்பா அறியாமை என்னும் நோயில் இருக்கிற ஜனங்களையும் நீர் ஆண்டவரே பாவ நோய்களில் இருக்கிறவர்களையும் நீர் நீக்கி ஆண்டவரே விடுதலை கொடுத்து கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை சுகப்படுத்தி நீர் ஆண்டவரே ஆலயத்திற்கு கூட்டி வர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி ஆண்டவரே நம்முடைய பாதத்திலே வந்து விழுந்து கிடக்க கிருபை செய்தலுங்க ராஜா எல்லா மக்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா எல்லா நோய்களிலிருந்து விடுதலை தாங்கப்பா பேய்களிலிருந்து விடுதலை தாங்கப்பா பிசாசின் பாவ சாப போராட்டங்களிலிருந்து விடுதலை தாங்கய்யா பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே உம்முடைய குணமளிக்கும் வல்லமை எல்லாரையும் தொட்டு சுகப்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேளையிலும் கூட தேவரீர் எங்களோடு கூட பேசினதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சாத்தூர் என்னும் இந்த சிறிய குருசேகரத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆத்மாக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் அருமையான ஆலயத்திற்காக துதிக்கிறோம் கிராமப்புற ஏழை எளிய மக்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே நாங்கள் ஒரு குருசேகரமாக கர்த்தரை நோக்கி பார்க்கவும் உம்முடைய திருசுத்தத்தை நிறைவேற்றும் உம்முடைய கருவிகளாய் வாழவும் நீர் எங்களுக்கு செய்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் எங்களுடைய குருசேகர பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த ஜப வேளையில் கர்த்தர் எங்களோடு கூட இருந்ததற்காக எங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களுக்கெல்லாம் செவிசாய்க்கிற தேவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தேவன் தாமே எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் நீர் அங்கீகரித்து எங்களுக்கு நல்வழி காட்ட நாங்கள் உம்மிடத்தில் வேண்டுகிறோம் கர்த்தாவே சிறப்பாக இந்த ஜப வேளையை சந்திக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவன் தாமே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலையும் நீர் கிரியை செய்யும்படியாய் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்பின் ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த திருச்சபை ஆண்டவரே அநேகருக்கு நல்வழி காட்டக்கூடிய சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நல்ல சுவிசேஷ திருச்சபையாக இருக்கிறதற்காக துதிக்கிறோம் எங்களுடைய பேராயர் எங்களுடைய சபை குருமார்கள் எங்களுடைய ஆலோசனை சங்க செயலர் மற்றுமாய் உறுப்பினர்கள் யாவருமாக இணைந்து சிறப்பாக இந்த திருச்சபையை வழிநடத்த கர்த்தரங்களுக்கு உதவி செய்யும் தேவன் தாமே அனைத்து காரியங்களிலும் எங்களுக்கு உறுதியாக திடமாக நல்வழி காட்டுகிற தேவன் நீர் இந்த கொள்ளை நோய் காலத்திலும் எங்களுக்கு பக்கபலமாய் பாதுகாப்பாக இருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்த நல்வாழ்வுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய கரம் எங்களை வழிநடத்தட்டும் நீதாமே ஆசீர்வதித்து பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமில நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆமீன் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாம் பரிசுப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியில் செய்யப்படுவதாக அன்றன் வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாப கடன்களை எங்களுக்கு மன்னித்தரலும் எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாதரும்
आनलोत्तिमेंद्रचित्रलं राज्यम वल्लमै महिमैयुम एन्नडिक्कुम पिळ्ळैगळे स्वामी आमीन नम्मुडैय आंडवराकिय इयेसु क्रिस्तुवुन कृपैयुम पिदावागिय देवनुडैय अन्पुम தூய ஆவியானவருடைய ஐக்கியமும் அரவணை பாதுகாவல் நடத்தலும் அனைவரோடும் சிறப்பாக இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களோடும் நிலைத்திருந்து ஆசீர்வதித்து காப்பதாக ஆமீன்.